ஸ்மார்ட் போன்ஸ், ஸ்மார்ட் டிவி அப்படின்னு எல்லா பொருட்களுமே ஸ்மார்ட்டா மாறிட்டு வரக்கூடிய இந்த நேரத்துல ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படிங்கறதும் இந்த நேரத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பிரபலமான ஸ்மார்ட் போன் கம்பெனிஸ் அவங்களோட ஓன் ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி தயார் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அந்த காசுக்கு இது ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு கூடிய ரெட்மி தரப்புலேருந்து எம்ஐ பேண்ட் 5 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்ச் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோமா? என்னடா இது, சயின்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தா திடீர்னு வாட்ச் ரிவ்யூ டெக் ரிவ்யூன்னு போறானே அப்படின்னு நீங்க நினைச்சிடக் கூடாது. இது வாட்சுடைய ரிவ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வாட்ச்ல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு யோசனைக்கு வருது அது ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணும், அதே மாதிரி பிளட் ஆக்சிஜன் லெவலை மெஷர் பண்ணும் இப்படிங்கலாம் நம்ம ஞாபகத்துக்குறோம். அது எப்படி ஒரு வாட்சால நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஹார்ட்டுடைய ரேட்டை, ஹார்ட் ரேட் அப்படின்னு சொன்னா ஒரு மினிட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் ஹார்ட் துடிக்குது அப்படிங்கறத சாதாரண நம்ம கையில கிடைக்கக்கூடிய வாட்சால எப்படி மெஷர் பண்ண முடியுது அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நேரா இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் குள்ள என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கறத பாத்திரலாம். யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்னென்ன அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால அது ஒரு தடவை பாத்துட்டு வந்துருக்கலாம். இந்த பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம கையில மாற்றுறது சார்ஜர். இந்த சார்ஜரை கொஞ்சம் வித்தியாசமா இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. என்ன சார்ஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர். மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படின்னு இப்ப வரக்கூடிய ஐபோன்கள்ல வரக்கூடிய சார்ஜர் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரியான சார்ஜர் கிடையாது. இது எந்த மாதிரியான மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படின்னு சொன்னா, பொதுவா நம்ம யூஎஸ்பி எடுத்து நம்ம போன்ல நம்ம சொருகுவோம் இல்லையா, அதை தாண்டி இங்க நம்ம சொருவு தேவையில்லை, நம்ம பிரஷர் கொடுக்க தேவையில்லை, நம்ம பக்கத்துல கொண்டு போனா தானா போய் ஒட்டிக்கும். மத்தபடி கான்டாக்ட் ஆதான் இந்த சார்ஜர் வந்து சார்ஜ் ஆகுது. சோ மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படின்னு சொன்னதோடே, ஓ இதுல மேக்னெட்டிக் சார்ஜர் தான் அவர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஆக வேணாம். நார்மல் சார்ஜர் தான், சும்மா ஒரு பேருக்காக மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அது விளம்பரம் கொண்டு போகணுமா இல்லையா, அதனால வச்சிருப்பாங்க. சார்ஜருக்கு அப்புறம் நம்ம கையில மாற்றது பாத்தீங்கன்னா எம்ஐ பேண்ட் 5. இதுதான் அதோடைய வாட்ச். பாக்குறதுக்கு பேண்ட் மாதிரியே தான் இருக்கு. நடுவுல ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே இருக்கு, 1.1 inch டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனுமே சாம்சங் போன்ஸ்ல கீழே வர மாதிரி டச் பட்டன்ஸ் தான், அழுத்துற மாதிரி பட்டன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புக்லெட்ஸ் இருக்கு. பொதுவா நம்ம புக்லெட்ஸ் எதையும் படிக்க மாட்டோம், இதையும் அப்படியே ஓரமாவே வச்சிருவோம். இவ்வளவுதான் அந்த பாக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய விஷயம், சார்ஜர், வாட்ச், அப்புறம் கொஞ்சம் புக்லெட்ஸ். இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எம்ஐ பேண்ட் 4ல இருந்து இவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, பொதுவா இந்த எம்ஐ பேண்ட் 5ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததோடைய ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், நம்மளுடைய ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கறத இது மெஷர் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா இல்ல நார்மலா இருக்குமா அப்படிங்கறத அது காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரீத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரீத்திங் அப்படின்னா நார்மலா நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது சரி பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அதே வந்து இந்த வாட்ச் ஒரு சின்ன வைப்ரேஷன் மூலமா நம்ம இப்ப பிரீத் இன் பண்ணுமா, அடுத்து எக்ஸ்ஹேல் பண்ணுமா, இன்ஹேல் பண்ணுமா அப்படிங்கறத நம்ம காட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட எவ்வளவு ஸ்டெப் நம்ம போயிருக்கோம் அப்படிங்கறத காட்டும். எவ்வளவு தூரம் நம்ம நடந்திருக்கோம், எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறத காட்டும். அதுக்கு உள்ள போனோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் ஆனதுனால எவ்வளவு கலோரிஸ் நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இது காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுக்குள்ள ஒரு விஷயத்த அதை அப்படியே காட்டி கொடுக்குது. அதே மாதிரி ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எம்ஐ ஃபிட் அப்படிங்கிற ஆப் மூலியமா அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய வாட்ச்ல அலாரம் அடிக்கும். அலாரம்னு சொன்னதோட ஓகே சவுண்ட் எல்லாம் போட்டு அலாரம் அடிக்கும் போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. வெறும் வைப்ரேஷன் மட்டும் தான் இந்த இடத்துல அலாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போன்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு சொன்னா, வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் இல்ல மெசேஜா இருக்கட்டும், எந்த நோட்டிபிகேஷனா இருந்தாலும் அந்த நோட்டிபிகேஷனை நீங்க டைரக்டா டிஸ்பிளேலேயே பார்க்க முடியும். ஆனா அதுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாது. இந்த ஆள் இந்த மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற பாத்துக்க முடியுமே தவிர அதுக்கான ரிப்ளைய உங்களால வாட்ச்ல இருந்து கொடுக்க முடியாது, போன்ல இருந்து தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி யாராவது கால் பண்றாங்க அப்படின்னு சொன்னா யார் கால் பண்றா அப்படிங்கறதையும் காட்டும். அதே மாதிரி அந்த காலை நம்ம சைலண்ட்ல போடலாமா இல்ல நம்ம வந்து அந்த காலை கட் பண்ணிடலாம் அப்படிங்கறதையும் உங்களுடைய வாட்ச்லயே காட்டும். இதுதான் இந்த ஸ்மார்ட் பேண்டுடைய ஓவர்வியூ. இதுவே ரொம்ப லெந்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்மளுடைய டாபிக் உள்ள வருவோம். இந்த பேண்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு லைட் சோர்ஸ் இருக்கும், அண்ட் நடுவுல ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு பீஸ் இருக்கும். அந்த ரெண்டு லைட் சோர்ஸ்ல இருந்துமே கிரீன் லைட்டை இது எமிட் பண்ணும். நம்ம எப்பப்பெல்லாம் ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அப்பப்பெல்லாம் நம்ம ஹார்ட் ரேட்டான அந்த பட்டன் ஆன் பண்ணணும் இல்லையா, அப்படி ஆன் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய கிரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா
நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்ச்ல இதுதான் உங்களோட ஹார்ட் ரேட் அப்படிங்கறத எடுத்து சொல்லிடும். அதே படி ஒரு லைட் தான் எரியுது, அந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வாட்சால நம்மளுடைய ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியுது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா, அது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மெஷர் பண்ற இந்த மெத்தட் தான் போட்டோ பிளத்திஸ்மோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பிபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம். பொதுவாகவே லைட் ரேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியை பெனட்ரேட் பண்ணிக்கிட்டு உள்ள போகும். நாமளே சின்ன பிள்ளையில ஒரு சின்ன டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய விரலுடைய நுனியில நம்ம அடிச்சு பார்ப்போம். அண்ட் இன்னொரு முனையில அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த விரல் நுனி முழுக்கவே ஒரு மாதிரியான பச்சை கலர்ல கிரீன் கலர்ல நமக்கு அந்த விரல் நுனி ஃபுல்லாவே நமக்கு தெரியும். சோ லைட் அப்படிங்கிறது நம்மளோட பாடியை ஓரளவுக்கு பெனட்ரேட் பண்ணும் அப்படிங்கறது இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. 1800களிலேயே இந்த மெத்தட மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஒரு இருட்டான ஒரு ரூம்ல அந்த பேஷண்ட கொண்டு போயிட்டு ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சுட்டு அதுக்கு மேல அவங்களோட கையை வைக்க சொல்லுவாங்க. வைக்க சொன்னாங்கன்னு சொன்னா தீயில வைக்க சொல்லல, கொஞ்சம் மேலாப்ப வைக்க சொல்லுவாங்க. அது மூலியமா அந்த டாக்டர்ஸ் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய வாஸ்குலர் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அண்ட் நம்மளுடைய கையில பிளட் ஃபுளோ எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் 1800களிலேயே இந்த லைட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலுமே கூட ஒரு கிளிப் மாதிரியான ஒரு பொருள் வச்சிருப்பாங்க, அந்த பொருளுக்குள்ள நம்மளுடைய விரலை விட சொல்லுவாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருள்ல நம்மளுடைய பிளட் ஆக்சிஜன் லெவல் அண்ட் நம்மளுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கறத காட்டும். அதை அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி டாக்டருக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் இவரோட பிளட் ஆக்சிஜன் லெவல், இதுதான் இவரோட பல்ஸ் அப்படிங்கறத டாக்டருக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி டாக்டர்ஸ் அதுக்கேத்த மாதிரியான ட்ரீட்டிங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. அந்த கிளிப் மாதிரியான பொருள் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பொருள்லயுமே இதே மெத்தட் தான் யூஸ் ஆகுது. சரி, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சாலும் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு பொருள் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பொருள் ப்ளூ லைட்டை எமிட் பண்ணுது, மீது எல்லா லைட்டையுமே அது அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு தான் அதுக்கான அர்த்தம். இப்போ அதே பொருள் ரெட் கலர்ல இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ரெட் லைட்டை அது எமிட் பண்ணுது, மீது எல்லா லைட்டையும் அது அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி கிரீன் கலர்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், சேம் கிரீன் லைட் அதை எமிட் பண்ணுது, மீது எல்லா லைட்டையும் அதை அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். சரி, நம்மளுடைய பிளட் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு அண்ட் நமக்கு வாட்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சிக்னலுடைய அந்த கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்குது. இந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாட்சில் இருக்கக்கூடிய இந்த லைட்டை அது கீழே அனுப்பும். இப்ப இந்த வாட்சுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கிரீன் லைட்டை அது எமிட் பண்ணும் போது நம்முடைய பாடிக்குள்ள அந்த கிரீன் லைட் பெனட்ரேட் ஆகி உள்ள போகும். உள்ள போனுச்சு அப்படின்னு சொன்னா பிளட் செல்ஸ் இருக்கும் இல்லையா, பிளட் செல்ஸ் மேல அது பட்டுச்சுன்னு சொன்னா அந்த பிளட் அப்படிங்கிறது ரெட் கலர் இல்லையா, சோ அந்த ரெட் கலர் அப்படிங்கறது கிரீன் கலரை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஒருவேளை அங்க பிளட் செல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கிரீன் கலரை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். அங்க பிளட் செல் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கிரீன் கலரை அது அப்சார்ப் பண்ணாம திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பும். அந்த நடுவுல ஒரு கிளாஸ் மாதிரியான ஒரு பொருள் இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த கிளாஸ் மாதிரியான பொருள் என்னன்னா அங்க பட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு திருப்பி வரக்கூடிய அந்த லைட்டை இது கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணிட்டு அந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இன்டென்சிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா இவ்வளவு பிளட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிளட் ரேட் என்ன அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கறத அந்த கிரீன் லைட் அப்புறம் அந்த சின்ன மிரர் மூலமா இந்த வாட்ச் ஈஸியா கால்குலேட் பண்ணி கொடுக்குது. அதே நேரத்துல இது 100% அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அக்யூரேட்டா இருக்காது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இப்ப கையில நம்ம ஏதோ டாட்டு ஒட்டிருக்கோம் அப்படிங்கனாலோ இல்ல ஒரு சின்ன சின்ன காயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ நம்முடைய கரெக்டான அந்த ரீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காது. சோ நமக்கு அக்யூரேட்டான ரீடிங் வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போயாகணும். அப்ப இந்த வாட்ச் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 92-95% அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர 100% அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. சோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை அது மெஷர் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூட இருக்க அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்க பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.